yechayiva bhuvanani samudbhavanti tishthanti yanti cha punarvilayam yugante tasmai samasta phalabhoga nibandhanaya nitya prabuddha muditaya namashivaya. பிரதி ஒரு மனிதனும் அபேட்சிக்கக்கூடிய நாலு பதார்த்தங்கள் இருக்குது. அதைத்தான் புருஷார்த்தங்கள் என்று சொல்லுவோம். புருஷைஹி அர்த்தியந்த இது புருஷார்த்தாக. எல்லோரும் விரும்பக்கூடியது அந்த புருஷார்த்தங்களை தர்மஹா அர்த்தஹா காமஹா மோக்ஷா என்று நாலு விதமாக சொல்லியிருக்கிறது. இந்த தர்மார்த்த காம மோக்ஷங்கள் என்கிற நாலு புருஷார்த்தங்களிலே முதல் மூணு புருஷார்த்தங்கள் அனித்தியமானது, அந்த கடைசியான மோக்ஷம் என்கிற புருஷார்த்தம் நித்தியமானது. அதனாலே அந்த நித்தியமான புருஷார்த்தம் எது உண்டோ மோக்ஷம் என்கிறது, அதுதான் நமக்கு எல்லோருக்கும் மிகவும் ஆவசியகமானது. அதற்காகத்தான் நாம் முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி தான் ஆரம்பிக்கணும். நாம் இப்போ முயற்சி ஆரம்பித்தால் இப்போவே நம்ம முயற்சி பலிக்கும் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் நமக்கு எத்தனையோ ஜென்மங்களாக இந்த அவித்யா வாசனைங்கிறது வந்து ரொம்ப பிரபலமாக இருக்கிறதுனாலே அது அவ்வளவு லேசிலே போகாது. அது போகாதுக்கு ஞானம் வராது, ஞானம் வராதுக்கு மோட்சம் கிடைக்காது. அதனாலே இந்த மோக்ஷத்துக்காக பிரயத்னத்தை நாம் ஆரம்பித்தால், பகவான் கீதையிலே சொன்ன மாதிரி அநேக ஜன்ம சம்சித்தா தத்தோயாதி பராங்கதிம் என்று, எத்தனையோ ஜென்மங்களுக்கு அப்புறம் அந்த நம்முடைய பிரயத்னம் சித்திக்கும். ஆனால் பிரயத்னமே ஆரம்பிக்காவிட்டால் எத்தனை ஜென்மாவானாலும் அந்த மோக்ஷங்கிறது நமக்கு சித்திக்காது. அதனால் அதற்கு முயற்சி ஆரம்பிக்கணும்னு சொன்னேன். அந்த மோக்ஷத்துக்காக முயற்சி என்றால் என்ன என்கிறதுக்கு முதல்ல அதுக்கு ஒரு யோக்கியத்தையை சம்பாதிக்கணும். எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு அவனுக்கு ஒரு தகுதி அங்கிறது வேணும். அந்த தகுதி இல்லாதவன் அந்த காரியத்தை செய்தால் அவனுக்கு பலம் கிடைக்காது. லோகத்தில் கூட எந்த ஒரு வேலைக்கு போனமானாலும் அதுக்கு ஒரு தகுதி வேணும். அதாவது அதுக்கு ஒரு பரீட்சை இருக்கும், அந்த பரீட்சையில் அவன் பாஸ் ஆகணும், அப்போதான் அவனுக்கு அந்த தகுதி வரும், அப்போதான் அவனுக்கு அந்த வேலை கிடைக்கும். அப்போது அவன் அந்த வேலை செய்தால் அதுக்கு பலன் உண்டு. அந்த பரீட்சையில் பாஸ் ஆகாதுக்கு அவனுக்கு அந்த வேலை கொடுக்கவே மாட்டார். அந்த வேலை அவன் செய்ய ஆரம்பித்தாலும் அவனுக்கு பலமும் கிடைக்காது. அதனால் எல்லாத்திலையும் ஒரு தகுதி யோக்கியத்தை அங்கிறது வேணும். பிரம்மச்சாரிக்கு சந்தியாவந்தனம் பண்ணமானாக்க அவனுக்கு உபநயன சம்ஸ்காரம் ஆகணும், அதுதான் அவனுக்கு தகுதி. அந்த உபநயனம் ஆகாது, நான் சந்தியாவந்தனம் பண்ணுறேன் அப்படின்னு புனல் ஆகாதுன்னு ஆரம்பித்தால் அது தப்பு, அதனால் உனக்கு பலமும் கிடைக்காது. உனக்கு புனலாக எடுத்தா அப்படின்னு கேட்போம். ஏன்னு கேட்டால் அதுதான் அவனுக்கு யோக்கியத்தை. அதே போல் மோக்ஷ சாதனைக்கு ஒரு யோக்கியத்தை அங்கிறது வேணும். அந்த யோக்கியத்தையை சம்பாதிக்கணும் அப்படின்னா, அந்த யோக்கியத்தை என்ன அப்படிங்கிறதுக்கு சாஸ்திரத்தில் சாதன சதுஷ்டய சம்பத்தி அப்படின்னு சொல்லியிருக்கா. சாதன சதுஷ்டயம் அப்படின்னாக்கு விவேகம், வைராக்கியம், சமதமாதிகள், முமுக்ஷுத்வம் அப்படிங்கிற நாலு. சாதனான்யத்ர சத்வாரி
கதித்தானி மனிஷிபிஹி ஈஷு சத்ஸ்வேவ சந்நிஷ்டா யதபாவேன சித்யதி அப்படின்னு சொல்லி அத்த சத்வாரி சாதனானி கதித்தானி. இந்த நாலு சாதனங்கள், இந்த நாலில் முதல்ல விவேகம், ரெண்டாவது வைராக்கியம். விவேகம் என்று சொன்னால் ஆபாத்தமாகவாவது இந்த உலகத்தில் பிரம்ம பதார்த்தங்கிறது ஒன்றுதான் உண்மை, மீதி எதுவும் உண்மை இல்லை என்கிற ஒரு ஞானம். ஆபாத்தமாகவாவது அந்த ஞானம் வேணும். இதெல்லாமே சத்தியம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவனுக்கு அந்த யோக்கியத்தையே இல்லை. ஏன்னா எல்லாம் சத்தியம்னு நினச்சிட்டு இருக்கிறவன் அதிலேயே எப்பவும் முங்கியிருப்பான். அவனுக்கு எப்படி பிரம்மவிச்சாரம் செய்யறதுக்கு அவகாசம் கிடைக்கும் இதெல்லாம் சத்தியம்னு நினச்சிட்டு இருக்கிறவனுக்கு? அதனால் ஓரளவுக்காவது அவனுக்கு வாஸ்தவமாக மூணு காலங்களிலேயும் இருக்கக்கூடியது, என்றைக்கும் நாசமாகாதது, சச்சிதானந்த ரூபமானது, பரபிரம்ம வஸ்து ஒன்றுதான், மீது எதுவும் சாஸ்வதமானதில்லை, வாஸ்தவமானதில்லை, வெறும் தோற்றம்தான் அப்படிங்கிற ஒரு ஞானம், அதை தான் விவேகம் என்று சொல்கிறது. அந்த விவேகம்ங்கிறது இருந்தால் அப்போது அவனுக்கு அப்போது அந்த என்றைக்கும் இருக்கக்கூடியது, என்றைக்கும் சத்திய நித்திய சத்தியமானது, சச்சிதானந்த ஸ்வரூபமான அந்த பிரம்மத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அபிப்பிராயம், ஒரு அபிலாஷை வரும். அதுக்காக முதல்ல அவனுக்கு அந்த விவேகம் வேணும் என்று சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அதே போல் வைராக்கியம்ங்கிறது வேணும். வைராக்கியம் என்று சொன்னால் இந்த பிரபஞ்சத்திலே எதுவும் எனக்கு தேவையில்லை. ஏன் தேவையில்லைன்னு கேட்டாக்கே அதனால் நான் விரும்பக்கூடிய சுகம் கிடைக்கிறதில்லை, அதனால் அது எனக்கு தேவையில்லை. நான் என்ன சுகத்தை விரும்புகிறேனோ அது இந்த உலகத்தில் எந்த பதார்த்தத்தினாலேயும் கிடைக்காது. நான் எந்த மாதிரி சுகத்தை விரும்புகிறேன்னு கேட்டாக்கே எந்த சுகம் என்றைக்கும் அழியாதோ அப்பேற்பட்ட சுகத்தை நான் விரும்புகிறேன். ஏதோ தாற்காலிகமான சுகத்தை நான் விரும்புகிறதில்லை, என்றைக்கும் அழியாத சுகத்தை நான் விரும்புகிறேன். ஆனால் இந்த லோகத்திலே எந்த பதார்த்தத்தை நான் அடைந்தாலும், எந்த பதார்த்தம் எனக்கு கிடைச்சாலும், அதனால் எனக்கு கிடைக்கக்கூடிய சுகமங்கிறது கேவலம் கொஞ்ச நாள் இருக்கக்கூடிய சுகமே தவிர சாஸ்வதமான சுகமில்லை. அப்போது எந்த சாஸ்வதமான சுகத்தை நான் விரும்புகிறேனோ அந்த சுகத்தை இது எதுவும் எனக்கு கொடுக்காதுங்கிற போது இது நான் ஏன் விரும்பணும்? என்னுடைய அபீஷ்டமான சுகத்தை கொடுக்காத பதார்த்தம் எனக்கு எதுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு பாவனை வரணும். அதைத்தான் வைராக்கியம் என்று சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அந்த வைராக்கியம்ங்கிறது இருந்தால் அப்போ அவன் மனசு இந்த லௌகிகமான விஷயங்கள் பக்கத்துக்கு போகாது, அவனுடைய மனசு இந்த பிரம்ம பதார்த்தத்து பக்கமே போகும். அந்த வைராக்கியம்ங்கிறது இல்லாவிட்டால் அவன் எவ்வளவு உபன்யாசங்கள் கேட்டாலும் புஸ்தகங்கள் படித்தாலும் திரும்ப அந்த லௌகிக விஷயங்கள் பக்கமே அவன் மனசு போகும். ஏன்னு கேட்டாக்க அந்த லௌகிக விஷயங்களில் அவனுக்கு வைராக்கியம்ங்கிறது வரலை. அப்படி அந்த லௌகிக பக்கத்துக்கே போயின்னு இருக்கிறவனுக்கு இந்த அத்தியாத்ம விஷயத்தில் முன்னேற்றம்ங்கிறது என்றைக்கும் வராது. அதுக்காக சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கா இந்த வைராக்கியம்ங்கிறது ரொம்பவும் அவசியகம். லோகத்தில் எத்தனையோ பதார்த்தங்கள் இருக்குது, அந்த பதார்த்தங்கள்னால் உனக்கு சுகம் கிடைக்கும், ஆனால் அது சாஸ்வதமான சுகமில்லை. நாம் லோகத்தில் பார்த்து கொண்டே இருக்கோம், பணம் சம்பாதிச்சால் நான் சுகமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி பணம் சம்பாதிக்கிறதுக்கு போகிறோம், நிறைய பணம் சம்பாதிக்கிறோம், அதனால நிஜமாக நமக்கு சுகம் கிடைக்கிறதா? இங்கே பணக்காரா நிறைய பேர் உட்காண்டிருக்கு, அவளுக்கு தெரியும் எப்பவும் பயந்தான், எப்போ இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வரப்போகிறானோ, எப்போ கவர்மெண்ட் எந்த மாதிரி டேக்ஸ் போட போகிறதோ,
எப்போ திருடன் வரப்போகிறானோ என்கிற பயத்திலேயே ஜீவனம் பண்ண வேண்டியிருக்கேபடிய சந்தோஷத்தில் ஜீவனம் எங்கே வழியில் பார்க்கறதுக்கு ரொம்ப சிரிச்சுக்கிண்டே இருப்பா. ஆனால் மனசில் மட்டும் அந்த பயம் அங்கிறது இருந்து கொண்டே இருக்கும். அப்போது இந்த பணத்தினால் நமக்கு சௌக்கியம் கிடைக்கிறதா? சௌக்கியம் கிடைக்கிறதில்லை. கல்யாணம் பண்ணிண்டால் ரொம்ப சௌக்கியம் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிண்டால் அவளுக்கு என்ன சௌக்கியம் கிடைக்கிறது? அவளை தான் கேட்கணும். இல்லை, குழந்தைகள் பிறந்தால் நல்ல சௌக்கியம் அப்படின்னு சில பேருக்கு இருக்குது. சில ஆற்றில் குழந்தைகள் அவள் அப்பா அம்மாவை ஹிம்சை பண்ணுறதை பார்த்தால் குழந்தைகளே எனக்கு வேண்டாம் அப்படின்னு தோன்றது. அப்போது இந்த லோகத்தில் எதனாலே நமக்கு சௌக்கியம்ங்கிறது கிடையாது. அதனால் இது எதுவும் சாஸ்வதமானதில்லை, இது எதுவும் எனக்கு தேவையில்லை என்கிற பாவம் ஏற்பட்டால் அவனுக்கு இந்த அத்தியாத்ம விஷயத்தில் முன்னுக்கு போகிறதுக்கு அவகாசம் உண்டு. அதனால் வைராக்கியம்ங்கிறது வேணும் அப்படின்னு சொன்னான். அப்புறம் சமதமாதிகள், சமதமாதிகள்ங்கிறதுக்கு நாம் பொதுவாக அர்த்தம் சொல்ல போனால் நம்முடைய இந்திரியங்கள் நம் வசத்துக்கு வரணும், நம்ம கண்ட்ரோலுக்கு வரணும். இப்போ நமக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டாக்கு நாம் என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் எனக்கு வேணும், அதை பார்த்தால் அது எனக்கு வேணும்னு தோன்றுறது, அதை பார்த்தா அதை கேட்கணும் அப்படின்னு தோன்றுறது, இதை பார்த்தா இது மூந்து பார்க்கணும் அப்படின்னு தோன்றுறது. அப்போது அது தோன்றதுனாக்க உடனே அதை சம்பாதிக்கிறதுக்கு முயற்சிக்கு போகிறோம். அந்த முயற்சியில் எவ்வளவோ கஷ்டங்கள் நமக்கு வருது. இது என்னத்தினாலு கேட்டாக்க நம்ம இந்திரியங்கள் நம்ம வசத்தில் இல்லாததுனால அதை பார்த்து அது ஒரு விஷயத்தை பார்த்த உடனே இது எனக்கு வேணும்னு ஏன் தோன்றுறதுன்னு கேட்டாக்க நம்ம இந்திரியங்கள் நம்ம வசத்தில் இல்லை. ஆனால் வாஸ்தவமாக எவனுக்கு அந்த இந்திரியங்கள் வசத்தில் இருக்கோ அவனுக்கு எதிலையும் ஆசைங்கிறது வராது. ஏன்னாக்கே உடனே அவன் மனசில் முதல்ல இது வேணுங்கிற பாவம் வரும், அடுத்ததாக அவனுக்கு இதனால் எனக்கு என்ன உபயோகம், உபயோகம் இல்லை, அது எனக்கு தேவையில்லை, அடுத்த நிமிஷத்தில் அந்த பாவம் வரும். எவனுக்கு அந்த இந்திரிய நிகிரகம் இருக்கோ, அது இல்லாதவனுக்கு இது வேணும்னு தோணின உடனே அதுக்காக முயற்சி அப்படியே போயின்ட்டுருக்கும். அதனால் இது சமாதிகளில் முக்கியமாக வேண்டியது இந்திரிய நிகிரகம். இன்னொன்று என்னன்னு கேட்டாக்க அங்கே சொல்லியிருக்கக்கூடியது பொறுமை, திதிக்ஷாங்கிற ஒரு ஒன்று சொல்லியிருக்கங்க. பொறுமை அப்படின்னு சொன்னாக்கே குளிர் இருக்கட்டும், வெயில் இருக்கட்டும், சுகம் இருக்கட்டும், துக்கம் இருக்கட்டும், எதுவானாலும் அதை பொறுத்துக்கணும். சகனம் சர்வதுக்கானாம் அப்ரதீகாரபூர்வகம் சிந்தா விலாபரஹிதம் சாதிதிக்ஷா நிகத்யது. துக்கத்தை பொறுத்துக்கணும், ஆனால் நம்மளும் பொறுத்துக்கிறோம். ஏன்னு கேட்டாக்க திருப்பி அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாததுனால பொறுத்துக்கிறோம். அதுக்கு ஏதாவது பிரதீகாரம் பண்ண முடிஞ்சால் பொறுத்துக்க மாட்டோம், வேறு ஒன்றும் பண்ண முடியல எதுனா பல்ல கடிச்சிக்கிட்டு உட்காண்டிருக்கோம். அப்படி இல்லையாம், பிரதீகாரம் பண்ண முடிஞ்சாலும் கூட ஒன்றும் பண்ணாது உட்கார், அப்பிரதீகார பூர்வகம். அது மட்டும் இல்லை சிந்தா விலாபரஹிதம், ரொம்ப பொறுத்துன்னு இருக்கோம் ஆனால் ரொம்ப வருத்தத்தோடு ரொம்ப சிந்தையோடு பொறுத்துக்கொண்டு இருக்கோம். அது கூட தான், அதுதான் மகான்கள் அந்த மாதிரி இருந்த தான். பர்த்வேர் ஒரு இடத்துல சொன்னார், தத்தத் கர்ம கிருதம் எதேவ முனிபிஹி தைஸ்தை ஃபலைர் வஞ்சிதாக. மகர்ஷிகளும் தியானம் பண்ணினா நம்மளும் தியானம் பண்ணுறோம், அவளும் சுகதுக்கங்களை பொறுத்துக்கொண்டா நம்மளும் சுகதுக்கங்களை பொறுத்துக்கிறோம், வீட்டு சுகத்தை அவளும் விட்டுட்டா நம்மளும் விடுறோம், ஆனால் அவள் கிடைத்த பலன் மட்டும் நமக்கு கிடைக்கலை. என்ன காரணம் என்ன கேட்டாக்கு அவ வீட்டு சுகத்தை விட்டுட்டா சந்தோஷத்தோடு, நம்ம அப்படி இல்லை துக்கத்தோடு. எப்படின்னு கேட்டாக்கு இவன் பேங்க் மேனேஜர் வேலை இருக்குது, அவன் எங்கேயோ ஒரு குக்கிராமத்துக்கு போய் போட்டுட்டான், ஒரு சின்ன கிராமத்தில் போட்டுவிட்டான். அப்போ அங்கே போகத்தான் வேணும், ஆனால் சந்தோஷத்தோடு போகமாட்டான். யோ பிராரப்தமே எந்த ஜென்மாந்திர பாபசேஷத்தினால் இந்த வேலைக்கு வந்து சேர்ந்து விட்டேன், ஆனால் வேறு வழி இல்லை, அங்கே போகாட்டி ப்ரமோஷன் கிடைக்காது,
பிராரப்தம் போய்த்தான் ஆகணும் அப்படின்னு போவான். சந்தோஷத்தோடு இல்லை. மகர்ஷிகள் அப்படி இல்லை, சந்தோஷத்தோடு அந்த சௌக்கியத்தை விட்டுவிட்டு தபஸுக்கு உட்காண்டான். அப்போ எப்பவும் தியானம் பண்ணிகிட்டு இருந்தா பரமாத்மாவை, நம்மளும் தியானம் பண்ணுறோம், ஆனால் எதை தியாதம் வித்தமஹர்னிசம் நியமித பிராணைஹி ந சம்போஹ்பதம். நம்மளும் எப்பவும் தியானம் பண்ணிகிட்டு இருக்கோம் பணத்தை. எப்போ எந்த மாதிரி பணம் எந்த ஷேரில் போட்டால் எவ்வளோ சுப்பிரமணியத்துக்கு எந்த மாதிரி ஷேரில் போட்டாக்கா எவ்வளோ ஜாஸ்தி வட்டி கிடைக்கும், டிவிடெண்ட் கிடைக்கும், எந்த பேங்கில் எவ்வளோ ஜாஸ்தி பர்சன்ட் கொடுக்குறா, அதைத்தான் எப்பவும் சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கோமே இப்படிய பரமாத்மாவை பற்றி சிந்தனைங்கிறது கிடையாது. அந்த தியானம் இந்த பணத்து விஷயத்தில் தான் நம்ம தியானமே உடைய, பரமாத்ம விஷயத்தில் தியானம் இல்லை. அப்போது அந்த மகர்ஷிகளுக்கு கிடைச்ச பலன் நமக்கு கிடைக்கலை. என்ன எப்படி கிடைக்கும்? நம்முடைய உத்தேசமே வேறே, அவ உத்தேசமே வேறே. அதனால் திதிக்ஷாவுடைய நிர்வச்சனத்தில் சிந்தா விலாபரஹிதம், எந்த சிந்தையும் இல்லாமல், எந்த ஒரு கவலையும் இல்லாமல், சந்தோஷமாக இந்த சுகதுக்கங்களை பொறுத்துக்கிறது என்கிற எது உண்டோ அதுதான் திதிக்ஷா அல்லது க்ஷமான்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அந்த திதிக்ஷாங்கிறது வேணும். இந்த வேதாந்தத்தை அத்தியனம் பண்ணணுங்கிற ஆசை அபிலாஷ அபிப்பிராயம் இருக்கிறவனுக்கு, அதே போல் ஸ்ரத்தாங்கிறது ஒன்று அங்கே சொல்லியிருக்கு. ஸ்ரத்தா, ஸ்ரத்தான்னா என்ன? சாஸ்திரஸ்ய குருவாக்கிய சத்ய புத்தியாவதாரணா சா ஸ்ரத்தா கதிதா சத்பி யயா வஸ்தூபலப்யதே. சாஸ்திரத்திலையும் குருவாக்கியத்திலையும் அபாரமான நம்பிக்கை, அதைத்தான் ஸ்ரத்தா என்று சொல்கிறது. அந்த சாஸ்திரத்தில் நமக்கு நம்பிக்கை இல்லை, குருவாக்கியத்தில் நம்பிக்கை இல்லை என்னால் நாம் என்ன படித்தாலும் என்ன செய்தாலும் எதுக்கும் உதவாது. பகவான் கீதையில் சொன்னார், நீ ஸ்ரத்தை இல்லாது என்ன பண்ணினாலும் உனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அஸ்ரத்தையாஹுதந்தத்தம் தபஸ்தப்தம் கிருதஞ்சயது அசதித்யுச்யதே பார்த்த நச்சதத் பிரேத்ய நோ இஹ. நீ ஸ்ரத்தை இல்லாமல் என்ன ஹோமம் பண்ணினாலும் என்ன தானம் பண்ணினாலும் என்ன காரியத்தை பண்ணினாலும் உனக்கு எந்த பிரயோஜனமும் வராது. அதுதான் இந்த காலத்தில் அநேகம் பேருக்கு, நாம் எல்லா ஹோமங்கள் பாராயணம் எல்லாம் பண்ணியாச்சு ஆனால் ஒன்றும் பிரயோஜனமாகலை அப்படின்னு சொல்லுவோம். எண்ணத்தினால ஸ்ரத்தை இல்லாதது, நம்ம எல்லாம் பண்ணியிருக்கோம், ஸ்ரத்தை இல்லாததுக்கு பண்ணியிருக்கோம், ஸ்ரத்தை இல்லாததுக்கு பண்ணி அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கலைன்னு சொல்லி நாம் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. ஸ்ரத்தாபூர்வமாக பண்ணியிருந்தால் அவசியமாக அதுக்கு பலன் கிடைக்கும். அநேகம் பேர் கேட்பா, நீங்கள் எப்படி சொல்லுவேன் நான் ஸ்ரத்தை இல்லாமல் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி அப்படின்னு கேட்பா. உனக்கு பலம் வராதத்தினால தான் சொல்கிறேன் உனக்கு ஸ்ரத்தை இல்லைன்னு சொல்லி. ஸ்ரத்தை இருந்து கண்டிப்பாக பலம் கிடச்சிருக்குமே, பலம் கிடைக்கல நீயே சொல்கிறிய, இப்போ ஸ்ரத்தை இருக்கலை, ஸ்ரத்தை இல்லாமல் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி. ஸ்ரத்தை இல்லாட்டி பலம் கிடைக்காது நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? பகவத் வாக்கியம் தான் பிரமாணம். அங்கே பகவானுடைய வாக்கியத்துக்கு அப்புறமானும் யாரும் சொல்ல முடியாது. பகவான் ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கான், அஸ்ரத்தையினால் பண்ணின காரியத்துக்கு பலம் இல்லைன்னு சொல்லி. அதனால் அந்த பகவத் வாக்கியம்தான் அஸ்ரத்தையினால் பண்ணின காரியத்துக்கு பலம் வராதுங்கிறதுக்கு பிரமாணம். அதனால் இந்த சமதிமாதிகளில் ஸ்ரத்தாங்கிறதை ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கு. அந்த ஸ்ரத்தை இருக்கிறவனுக்கு குருவாக்கியத்தில் அபாரமான நம்பிக்கை வேணும். குரு சொல்லியாச்சு, இந்த பார் இந்த உலகத்திலே பிரம்ம பதார்த்தம் தவிர வேறு எதுவும் சாஸ்வதமானதில்லை, இதை நீ ஸ்பஷ்டமாக தெரிஞ்சுக்கோ அப்படின்னு குரு சொல்கிறாருங்கிற போது, அதிலே நீ சந்தேகப்பட்டால் என்னமோ அவர் அப்படி சொல்கிறார் உடனே எப்படி போய் நம்புறது அது அப்படின்னு நீங்கள் சொன்னீடானாக்கே, அப்போ அது குரு வாக்கியத்தில் அந்த ஸ்ரத்தை இல்லாவிட்டால் எப்படி உனக்கு ஞானம் வரும்? நாம் குருங்கிறவரை என்ன நினச்சிட்டு இருக்கோம்? அவர் வந்து
நம்முடைய க்ஷேமத்தை சதா விரும்பக்கூடியவர், கேவலம் யதார்த்தமான தத்துவத்தை தான் நமக்கு உபதேசிக்கக்கூடியவர், அவர்தான் குருவின்னு நாம் நினைச்சுன்னு இருக்கோம். அப்பேற்பட்ட குரு நமக்கு இதை சொன்னால் அங்கே திரும்ப நாம் சந்தேகப்பட்டால் அப்போது நமக்கு ஞானம் எப்படி வரும்? பகவான் சொன்னான், அஜ்ஞஸ்ச அஸ்ரத்ததானஸ்ச சம்சயாத்மா வினஸ்யதி நாயம் லோகோஸ்தி நபரஹா ந சுகம் சம்சயாத்மனஹ. அஜ்ஞஸ்ச அஸ்ரத்ததானஸ்ச சம்சயாத்மா வினஸ்யதி. அஜ்ஞானியானாலும் இல்லை, தத்துவத்தை விபரீதமாக தெரிந்து கொண்டாலும் அங்கே அஸ்ரத்தா விபர்யா அப்படின்னு வித்யாரண்யர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். எனக்கு அஜ்ஞானம் சம்சயம் மத்தியத்தில் விபரீதம் தானே வரணும். அதனால் அஜ்ஞஸ்தா சம்சயாத்மாச்சா அங்கிற போது இந்த நடுவில் இருக்கிறவன் விபரீத ஜானவான் தானே இருக்கணும். அஸ்ரத்தா விபர்யா அப்படின்னு ஜீவன் முக்தி விவேகத்தில் வித்யாரண்யர் வியாக்கியானிச்சிருக்கார். அதனால் இப்போ ஏற்பட்ட சம்சயம் இருக்கிறவனுக்கு என்றைக்கும் ஞானம் அங்கே வராது, அவனுக்கு நாசந்தான். வினஸ்யதி நாயம் லோகோஸ்தி நபரோ ந சுகம் சம்சயாத்மன. அவனுக்கு இகலோகத்திலையும் சுகம் இல்லை, பரலோகத்திலையும். ஏன் பிரித்து எது கேட்டாலும் அவனுக்கு சந்தேகம்தான். நாம் எது சொன்னாரோ அது அப்படியே ஆகும் என்ன நிச்சயம், இது இப்படியேன்னு என்ன நிச்சயம், ஒரு ஒரு விஷயத்தையும் என்ன நிச்சயம் என்ன நிச்சயம் சொல்லிகிட்டு இருக்கிறவனுக்கு எங்கே ஒரு சௌக்கியம் அங்கிறது வரப்போகிறது? அதைத்தான் வச்சு பகவான் சொன்னார், சம்சயாத்மா வினஸ்யத்தின்னு சொல்லி. அதனால் குருவாக்கியத்தில் என்றைக்கும் நமக்கு சம்சயம் அங்கிறது இருக்கக்கூடாது. அதே மாதிரி சாஸ்திரத்திலையும், சாஸ்திரம் இன்னது சொல்லியாச்சுன்னு கேட்டாக்கே அங்கே எந்த விதமான சம்சயத்துக்கு ஆஸ்பதம் இருக்கக்கூடாது. சாஸ்திரம் அங்கிறது யாரோ உங்கள் மாதிரி எம் மாதிரி ஆள் எழுதினதில்லை. இந்த காலத்திலே இந்த விளக்காரா அவள் எல்லாரும் பண்ணக்கூடிய விமர்சனங்கள் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த பிரகாரம் சாஸ்திரம் என்றால் வேதம், அது அபௌருஷேயம், அது யாராலையும் ரசிக்கப்பட்டதல்ல, கேவலம் பகவானுடைய நிஸ்வாசமாட்டமாக வந்து இருக்கக்கூடியது. அதனால் அங்கே எந்த விதமான ஒரு சந்தேகத்துக்கு அவகாசம் இல்லை. எச்சப்த ஆக ததஸ்மாக்கம் பிரமாணம், சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ அது எங்களுக்கு பிரமாணம், அதில் நாங்கள் சந்தேகமே படமாட்டோம். அதனால் சாஸ்திரஸ்ய குருவாக்கிய சத்திய புத்தியாவதாரணை, இந்த ஸ்ரத்தைங்கிறது யாருக்கு இருக்கோ அவனுக்குத்தான் இந்த அத்தியாத்ம விஷயத்திலே ஒரு தகுதிங்கிறது ஏற்படும். இதுதான் சமதமாதிங்கிறது. இந்த முமுக்ஷுத்துவம் மோக்ஷம் வேணுங்கிற இச்சை, எத்தியபி அந்த இச்சை எல்லாருக்கும் இருக்குது, எனக்கு மோக்ஷம் வேணுங்கிற இச்சை எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் அந்த இச்சை எப்படி இருக்குதுன்னு கேட்டாக்கே, என் காரியங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன், அதுவாக கிடைச்சால் ரொம்ப சந்தோஷம் அங்கிற அளவுக்கு இருக்குது நமக்கு அந்த இச்சை. என்னுடைய வேலையெல்லாம் பண்ணிட்டுருக்கேன், ஆஃபீஸுக்கு போயின்னு இருக்கேன், எல்லாம் கோர்ட்டுக்கும் போயின்னு இருக்கேன், வாதாடின்னு இருக்கேன், போய் சொல்லின்னு இருக்கேன், எல்லாம் பண்ணின்னு இருக்கேன். ஆனால் அதோடு அந்த மோட்சமும் கிடைச்சால் அதுக்கு ஏதாவது இப்போ காணிக்கை செலுத்தினமானால் செலுத்துகிறேன், அது கிடைச்சால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்கிற ரீதியான முமுக்ஷுத்வம் நமக்கு இருக்குது. இந்த முமுக்ஷுத்வத்தினாலே எந்த ஜென்மாவிலையும் எனக்கு மோட்சம் வராது. முமுக்ஷாங்கன்னு சொன்னால் தீவிர முமுக்ஷா அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார் இடத்துல பகவத்பாதர், பிரதீப்த சிராகா பிரதீப்த சிராகா ஜலம் பிரவிவிக்ஷுரிவா அப்படின்னு சொல்லி. வீட்டுக்கு நெருப்பு பிடிச்சி கொடுத்தோ, அவன் படுத்துட்டு இருக்க கட்டிலுக்குன்னு நெருப்பு பிடிச்சி கொடுத்தோ, தலையை முடிய வந்து கொடுத்தோ, அப்போ அவன் என்ன பண்ணணும்? வீட்டில் சாமான் வெளியில் போனோம்னு அதுக்கு வருவானா, இல்லையே சம்சாரம் எப்படி இருக்கா, பையன் எப்படி இருக்கான்னு அவா பக்கம் போவானா, இல்லை முதல்ல நான் என்ன காப்பாற்றிக்கணும்னு சொன்ன நேராக வெளியில் வந்து ஜலத்தில் குதிப்பானா?
முதல்ல தன்னை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக முதல்ல எங்கே ஜலம் இருந்தால் டக்குன்னு அங்கே போய் குதிப்பான். அப்புறம் மீதி பேர் சமாச்சாரம். முதல்ல நான் இருந்தால் தானே. தலைமுடிய நெருப்பு வந்தவன் இப்போ சாமான் எல்லாம் வழியில் போனவன் வாழ்த்தில் யார் இருக்கா அவாளாரம் போய் அவாளாரம் போய் சொல்லணவன் அப்படின்னு போகமாட்டானவன். பிரதீப்த சிராக ஜலம் பிரவிபிக்ஷுரிவா அப்படின்னு உபதேசாஸ்ரீல பகவத் பாதாள் அந்த உபமானம் சொன்னார். அந்த மாதிரி இந்த முமுக்ஷாங்கிறது எனக்கு வேறு எதுவும் வேண்டாம், எனக்கு மோட்சம் ஒன்று தான் வேணும், வேறு எதுவும் வேண்டாம்ங்கிற தீவிரமான முமுக்ஷை. இந்த நாளும் யாருக்கு இருக்கோ அவனுக்குத்தான் இந்த வேதாந்த சாஸ்திரத்தை பிரம்ம பதார்த்தத்தை தெரிந்து கொள்வதற்கு தகுதி அங்கிறது இருக்கும். அந்த தகுதி நமக்கு ஏற்படணுமானால் அதுக்கு நாம் ஒரு முயற்சி செய்யணும். அது அவ்வளவு சுலபமாக வரக்கூடியதில்லை. சொல்கிறதுக்கு ரொம்ப சுலபம், ஒரு நாள் உபன்யாசத்தை சொல்லிவிடலாம், ஆனால் அது சம்பாதிக்கணுங்கிறது சாதாரணமான காரியம் இல்லை. அதுக்கு ரொம்பவும் சிரமப்படணும். முதல்ல சாஸ்திரோக்தமான கர்மாக்களை நிஷ்காமமாக அனுஷ்டானம் பண்ணணும். கர்மானுஷ்டானம் பண்ணணும் நிஷ்காமமாக, எந்த விதமான காமனையை மனசில் வச்சிக்காமல் அந்த சாஸ்திரோக்த கர்மாவை அனுஷ்டானம் பண்ணணும். அப்போது அந்த நிஷ்காம கர்மா அனுஷ்டானம் பண்ணினாதான் மனசு பரிசுத்தமாகும். அந்த மனசு பரிசுத்தமானால்தான் இந்த சாதன சதுஷ்டய சம்பத்திக்கு ஒரு அவகாசம் வரும். அசுத்தமான மனசுக்கு சாதன சதுஷ்டய சம்பத்திங்கிறது என்றைக்குமே வராது. மனசு சுத்தமாகணுமானால் நிஷ்காம கர்மா அனுஷ்டானத்தில் தான் மனசு சுத்தமாகணும். அந்த நிஷ்காம கர்மா அனுஷ்டானம் செய்யணுமானால் நமக்கு அந்த ஈஸ்வரானுகிரகம் வேணும். ஈஸ்வரானுகிரகம் இல்லாட்டி அந்த நிஷ்காம கர்மானுஷ்டானம் பண்ணக்கூடிய மனசும் வராது. அப்பேற்பட்ட ஒரு சாதன சதுஷ்டயத்தை யார் சம்பாதிப்பானோ அவன் வந்து சத்குருவின் சந்நிதிக்கு போய் குருவின் சந்நிதியில் குருவின் முகத்தினால் வேதாந்த உபதேசத்தை அடைந்து அந்த தத்துவத்தை அனுசந்தானம் பண்ணணும். இங்கே முக்கியமான விஷயம் குருவினுடைய உபதேசம் வேணும்ங்கிறது. குரு உபதேசம் இல்லாமல், இல்லையே நான் புஸ்தகம் பார்த்து நான் எனக்கு புரியறது நன்னாவே புரியறது அப்படின்னு சொன்னாக்கு, எனக்கு புஸ்தகம் பார்த்து நன்னா புரியறதுன்னா அவனுக்கு வேதாந்த ஜானம் பிரம்ம ஜானம்ங்கிறது வராது. அந்த குரு உபதேசத்தினால தான் அது வரணும். அதுக்காகத்தான் முன்னோர்கள் எல்லாரும் தத்விஜானார்த்தம் சகுருமேவாபிகச்சேத் சமித்பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு சொல்லி தத்விஜானார்த்தம் சக குருமேவ அபிகச்சே. அந்த பிரம்மஜானத்தை அடைவதற்காக குருவைத்தான் ஆசிரியிக்கணும், வேறு எந்த வழியும் இல்லை. அந்த குரு உபதேசத்தினால்தான் அந்த பிரம்மஜானம்ங்கிறது வரணும். குரு உபதேசம் இல்லாவிட்டால் பிரம்மஜானம்ங்கிறது வராது. ஏனென்றால் அந்த குருவுடைய உபதேசத்துக்கு அப்பேற்பட்ட ஒரு மகத்துவம் இருக்கு. அப்பேற்பட்ட மகத்துவம் அந்த குரு உபதேசத்துக்கு இருக்க, அதனால் குரு கிட்டக்கு போகணும். அதனால்தான் நம்முடைய பரம்பரையிலே குருவுக்கு அவ்வளோ மகத்துவம் நாம் சொல்லியிருக்கோம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, சாட்சாத் திரிமூர்த்தி ஸ்வரூபமாகவும் பரபிரம்மஸ்வரூபமாகவும் நாம் குருவை ஏன் உபாசனை பண்ணுறோம்னு கேட்டாக்கே, அவர் நமக்கு ஞானத்தை அனுகிரகம் செய்யக்கூடியவர், நம்முடைய இந்த சம்சார பந்தனத்தை போக்கக்கூடிய அந்த சக்தி குருவுக்குத்தான் இருக்குது. ஏன்னு கேட்டாக்க பகவான் நேரடியாக நமக்கு உபதேசம் பண்ண முடியாது, பண்ண மாட்டான். அப்போது அந்த பகவானுடைய பிரதிநிதியாக குரு தான் நமக்கு அந்த உபதேசத்தை பண்ணணும். அப்பேற்பட்ட குருவை நாம் ஆசிரியிக்கணும். குருவுக்கு அவ்வளோ மகிமை சொல்லியிருக்கு, அதே சமயத்தில் அந்த குருவுக்கு கூட சில லட்சணங்கள் சொல்லியிருக்கு. அப்பேற்பட்ட லட்சணங்கள் இருந்தால் தான் அவன் குருவாக முடியும். எப்படி குருவுக்கு எவ்வளவு மகிமை சொல்லியிருக்கோ அதே போல் அவருக்கு பெரிய பொறுப்பும் இருக்குது. அந்த பொறுப்பு இல்லாததுக்கு வெறும் அந்த நானும் குரு எனக்கு அந்த மதிப்பு கொடு அப்படின்னு சொன்னாக்க அது சரி வராது. குருவானவன் முக்கியமாக
ஆச்சினோதி சாஸ்திரார்த்தம் ஆச்சாரே ஸ்தாபயத்யபி ஸ்வயமாச்சரதே யஸ்மாத் தஸ்மாத் ஆச்சாரிய உச்சியதே. அப்படின்னாக்கம் ஆச்சாரிய சப்தத்துக்கு நிர்வச்சனம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. முதல்ல ஆச்சினோதி சாஸ்திரார்த்தம், சாஸ்திரத்தில் என்ன சொல்லிருக்குங்கிறது முதல்ல சரியாக தான் புரிஞ்சுக்கணும். தனக்கே சரியாக புரியலைன்னா தான் சிஷ்யனுக்கு என்ன புரிய வைப்பான்? எனக்கே ஒன்றும் தெரியாது, நான் என் சிஷ்யனுக்கு என்ன சொல்லிக் கொடுப்பேன் நான்? அதனால் நான் குருவேகனமானால் முதல்ல நான் சரியாக சாஸ்திரார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி? என்னுடைய குரு முகமாக நான் குரு சந்நிதியில் உட்கார்ந்து சாஸ்திரத்தை சரியாக படித்து அந்த சாஸ்திரத்தை சொல்லப்பட்ட தத்துவத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதோடு நான் அதை ஆச்சரணத்தில் வைத்து கொள்ள வேண்டும். பிரத்யானவனுக்கு நான் உபதேசம் பண்ண வேண்டும். மூணு லட்சணங்கள் சொல்லியிருக்கு. ஆச்சினோதி சாஸ்திரார்த்தம், முதல்ல சாஸ்திரத்தை சரியாக புரிஞ்சுக்கோ. ஸ்வயம் ஆச்சரத்தை நீ ஆச்சரணம் பண்ணு. ஆச்சாரே ஸ்தாபயத்து, இன்னொருத்தனையும் சரியான மார்க்கத்தில் வை. இப்படி இந்த மூணு லட்சணங்களும் எங்கே இருக்கோ அவன்தான் உண்மையான குருவாக முடியும். அவனுடைய உபதேசம்தான் நமக்கு ரொம்ப ஞானத்தை கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் உள்ளது ஆகும். இல்லாவிட்டால் அந்த யோக்கியத்தை இல்லாத குருவிடம் நாம் போய் எனக்கு ஞானோபதேசம் பண்ணுவோம்னாக்க அவன் என்ன பண்ண முடியும்? அதனால் குருவானவன் அப்பேற்பட்ட ஒரு யோக்கியத்தை சம்பாதித்து கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட மகான்கிட்ட நாம் போனோம். ஏன்னா அந்த குருவை பற்றி பகவத் பாதால் அங்கங்கே சொல்கிற போது சமாசாத்ய தயா சிந்தும் குரும் பிரம்மவிதுத்தமம், அந்த தயா சிந்தும் பிரம்மவிதுத்தமம் அப்படின்னு விசேஷணம் போட்டிருக்க. அவர் தயா சிந்துவாகவும் இருக்கணும், பிரம்மவிதுத்தமனாகவும் இருக்கணும். பிரம்மவிதுத்தமம் அப்படின்னு கேட்டாக்கே பிரம்ம பதார்த்தத்தை தெரிந்து கொண்ட மகான் தயா சிந்து. சிஷ்யன் வந்தால் உடனே அவனுக்கு உபதேசம் செய்யறதுக்கு மனசு வரணும். அதே இவன் எனக்கு சேர்ந்தவனா, எனக்கு வேண்டப்பட்டவனா வேண்டாதவனா, அந்த மாதிரி விமர்சை செய்யக்கூடாது. சிஷ்யனை விமர்சை எந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு கேட்டாக்கே இவன் எனக்கு வேணுங்கிறவன் வேண்டாதவனும் இந்த மாதிரி விமர்சை இல்லை. விமர்சை செய்யணும், யோக்கியத்தை இல்லாதவனுக்கு தத்துவத்தை சொல்லப்படாது. ஆனால் எந்த மாதிரி விமர்சை செய்யணும்னு கேட்டாக்கே பகவான் சொல்லியிருக்கார், இதந்தே நா தபஸ்காயா நா பக்தாய கதாச்சனா நச்சா சுஷ்ரூஷவே வாச்சியம் நச்சமாம் யோபிய சூயதி. இந்த விமர்சை பண்ண, இந்த டெஸ்ட்டு பண்ணணும் சிஷ்யனை. இதந்தே ந அதபஸ்காயா, எவனுக்கு அந்த தபஸ்ஸு அங்கிறது இல்லையோ, தபஸ்ஸு தபஸ்ஸு அண்ணா நியமேஷு தபஸ் சப்தான்னு ஆபஸ்தம்ப சூத்திரத்தில் இருக்கு. ஸ்வாத்தியாய திருக் தர்ம ருச்சிஸ்தபஸ்வி ருஜுர் மிருது சித்தியதி பிரம்மச்சாரி அப்படின்னு ஒரு சூத்திரம் ஆபஸ்தம்ப தர்மசூத்திரத்தில். அங்கே தபஸ்வி அங்கிற போது நியமேஷு தபஸ் சப்தா அப்படின்னு சொன்னார். எவர் அந்த நியமங்களை சரியாக சாஸ்திரோக்தமான நியமங்களை ஆச்சரணம் பண்ணுறானோ அவன் தபஸ்வி. அந்த நியமங்களை ஆச்சரணம் பண்ணாதவனுக்கு தத்துவத்தை சொல்லாது. குருபக்தி இல்லாதவனுக்கு தத்துவத்தை சொல்லாது. குரு சுஸ்ரூஷை செய்யாதவனுக்கு தத்துவத்தை சொல்லாது. ஏன்னா ஒரு இடத்துல சொல்லியிருக்கு, குரோர் அனிஷ்டாச்சரணம் குரோரிஷ்ட விவர்ஜனம் குரோஸ்ச சேவா அகரணம் ஞானானுற்பத்தி காரணம். குரோர் அனிஷ்டாச்சரணம், குருவுக்கு பிடிக்காத காரியத்தை செய்யறது. குரோரிஷ்ட விவர்ஜனம், குருவுக்கு பிடித்த காரியத்தை செய்யாமல் இருக்கிறது. குரோஸ்ச சேவா அகரணம்,
குரு சேவை செய்யாமல் இருக்கிறது. அதுதான் ஞான அனுற்பத்தி காரணம். எவன் இப்படி குருவுக்கு பிடிக்காத காரியத்தை செய்து கொண்டிருப்பானோ, குருவுக்கு பிடித்த காரியத்தை செய்யாமல் இருப்பானோ, குருவுக்கு சேவை செய்யாமல் இருப்பானோ, அவனுக்கு ஞானம்ங்கிறது என்றைக்கும் உண்டாகாது. அதனாலே நச்சமாம் யோபிய சூயதி நச்சாசுஸ்ரூஷவது நச்சாசுஸ்ரூஷவே வாச்சியம். எவன் குரு சுஸ்ரூஷை செய்ய, இந்த மாதிரி குருவினுடைய குருவுக்கு பிடிக்காத காரியத்தை செய்யாமல் குருவுக்கு பிடித்த காரியத்தையை செய்து கொண்டு குருவின் சேவையை செய்து கொண்டு எவன் இருப்பானோ அவனுக்கு தத்துவத்தை நாம் உபதேசம் பண்ணணும். நச்சமாம் யோபிய சூயதி. எவனுக்கு பகவான் விஷயத்திலே பக்திங்கிறது இல்லையோ, நாஸ்திக்கத்தோட இருப்பானோ, பகவத்வேஷியாக இருப்பானோ, அப்பேற்பட்டவனுக்கு நாம் சாஸ்திரத்தை தத்துவத்தை சொல்ல போகக்கூடாது. இப்படி சிஷ்யனை பரீட்சை பண்ணி சொல்லணுமே அப்படியே, வேறு எந்த விதமாக அவன் விஷயத்தில் ஒரு பட்சபாதம், இவனுக்கு எனக்கு வேண்டவன் எனக்கு வேண்டாதவன் அந்த மாதிரி பாவத்தோடு நாம் சிஷ்யனுக்கு உபதேசத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லி, அந்த குரு தயாசிந்து பிரம்மவிதுத்தமாக, அந்த குரு தயாசிந்துவாக இருக்கணும். அது அஹேதுக தயாசிந்து, இன்னொரு அஹேதுக தயாசிந்து பந்துர் அனமதாம் சதாம் அஹேதுக தயாசிந்து. நமக்கும் அநேகம் பேருக்கு தயை இருக்கும், ஆனால் அது அஹேதுகம் இல்லை. நாம் ஏதோ ஒருத்தனுக்கு ஒரு நல்லது செய்யப்போம், நீங்கள் என்ன ரொம்ப இல்லை, அவன் அப்பா எங்களுக்கு ரொம்ப உபகாரம் பண்ணியிருந்தார் ஒரு காலத்தில், இல்லை அவன் தாத்தா எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப உபகாரம் பண்ணியிருந்தார், அந்த ஏதோ ஒரு காரணத்தை வச்சுக்கிண்டு நாம் இன்னொருத்தனுக்கு உபகாரம் பண்ணுவோம். குருவானவன் அந்த எந்த ஒரு காரணத்தையும் வச்சுக்க மாட்டான். வந்தவனுக்கு உபகாரம் பண்ணுறது அவன் ஜோலி, வேறு எந்த காரணம்ங்கிறது கிடையாது. அதுதான் அஹேதுக தயா சிந்துன்னு, அதுக்கு தான் அஹேதுக சப்தம் அங்கே போட்டிருக்கு. அஹேதுக தயா சிந்துர் பந்துர் அனமதாம் சதாம், அப்பேற்பட்ட யோக்கியத்தை உள்ள குருவின் சந்நிதிக்கு போய் நாம் நம்மளுடைய ஜிஜ்ஞாசையை தெரிவித்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஜிஜ்ஞாசை நீங்கள் எனக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த பிரஷ்னோபநிஷத்தில் ஆறு பேர் ரிஷிகள் பிப்பலாதனங்கிற மகான் கிட்டக்கு போய் நீங்கள் எங்களுக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்னு அவகிட்டக்கு அந்த ஆறு பேர் மகர்ஷிகள் போனால் அவளுக்கு அந்த மகான் உபதேசம் பண்ணினார். ஏன்னு கேட்டாக்கே குருக்கிட்ட நம்முடைய சந்தேகத்தையோ நம்முடைய ஜிஜ்ஞாசையோ தெரிவிக்கணும். அதான் பகவான் கீதையில் சொன்னார், தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஸ்னேன சேவைய. குருவுக்கு நமஸ்கரித்து குரு சேவை செய்து குருவினிடம் உன்னுடைய சந்தேகத்தை தெரிவித்து குருவினாலே அந்த சந்தேக நிவாரணம் பண்ணிக்கொள்ள வேண்டும், குருவினால தத்துவோபதேசத்தை அடைய வேண்டும். அப்போதான் உனக்கு அந்த தத்துவஜானத்தை அடைவதற்கு அவகாசம் ஏற்படும். இந்த மாதிரி நாம் வந்து அந்த சாதன சதுஷ்டயம்னு முதல்ல எதை சொன்னோமோ, விவேகம் வைராக்கியம் சமாதமாதிகள் முமுக்ஷாங்கிறது, இந்த நாளையும் சம்பாதித்து சத்குரு சந்நிதிக்கு சென்று அந்த குரு சந்நிதியிலே நம்முடைய ஜிஜ்ஞாசையை தெரிவித்து கொண்டு குரு சேவை செய்து அவர் மூலியமாக தத்துவோபதேசத்தை அடைந்து ஞானத்தை அடைந்தால் அப்போதான் நமக்கு மோட்ச பிராப்தி ஆகும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு மார்க்கத்தில் நாம் பரப்பட வேண்டும், அதுக்கு நிஷ்காம கர்மானுஷ்டானம் செய்து சித்தசுத்தியை அடைய வேண்டும். அது அந்த ஈஸ்வரானுகிரகத்தினால தான் ஆகணுங்கிறதுக்காக அந்த ஈஸ்வர உபாசனை, அந்த பகவத் பக்தி என்கிறது வேணும். இப்படி எல்லோரும் கூட அந்த பகவான் விஷயத்தில் விசேஷமான பக்தியோடு இருந்து, ஏன்னு கேட்டாக்கே ஈஸ்வரானுகிரகாதேவ பும்சாம் அத்வைத வாசனா, அந்த ஈஸ்வரானுகிரகம் இருந்தால் தான் அந்த அத்வைத வாசனாங்கிறது வரும், இல்லாட்டி கேவலம் அந்த துவைத்த வாசனையிலேயே இருக்க வேண்டி வரும். துவைத்த வாசனையிலே இருக்கிறவனுக்கு எந்த ஜென்மாவலையும் முக்திங்கிறது கிடையாது. ஆகையினால் எல்லோரும் கூட அந்த பரமாத்மாவை
விசேஷமான பக்தியோட உபாசித்து அந்த பரமாத்மாவினுடைய கிருபையினாலே நிஷ்காம கர்மானம் கர்மானுஷ்டானம் செய்யக்கூடிய ஒரு மனசை அடைந்து அந்த நிஷ்காம கர்மானுஷ்டானத்தினால சித்தசுத்தியை அடைந்து இந்த சாதன சதுஷ்டயத்தை சம்பாதித்து சத்குரு உபதேசத்தினாலே ஞானத்தை அடைவதற்கு முயற்சி செய்யணும் என்று சொல்லி இன்றைக்கு உங்களுக்கு எல்லோருக்கும் கூட பகவானுடைய கட்டாட்சத்தினால அப்பேற்பட்ட ஒரு சத்பிரேரணை கிடைக்கட்டும் என்று ஆசீர்வாதம் பண்ணி இந்த சாதுர்மாசியத்தில் செய்ய போகிற உபன்யாச மாலிகையில் முதல் உபன்யாசத்தை இதோடு இன்றைக்கி முடிக்கிறேன். ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ.